தொலைக்காட்சி என்ற காட்சி ஊடகம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்று மக்களிடம் கேட்டோம். அவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். வீட்டில் வந்து நம்ம இப்போ என்டர்டெயின்மெண்ட் எதனால் வந்து படம் பார்க்குறோம், வீட்டில் செய்தி பார்க்குறோம், அவங்கவுங்க விருப்பப்பட்டதை வந்து அவங்கவுங்க பார்க்குறதுனால மைண்டு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது. இதனால் இது தொலைக்காட்சினால் நிறையா வந்து நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. டிவி பார்க்குறோம்னா அதில் நியூஸ் அப்டேட்டட் நியூஸ் வருது, அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டான ஷோஸ் இந்த மாதிரி நிறையா வருது. நம்ம நாட்டுடைய சேனல் பார்க்குறத காட்டிலும் நம்ம வெளிநாட்டு சேனலையும் நம்ம சேர்த்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபாரினர்ஸ்க்கு ஈக்குவலாக நம்மளும் ஒரு ஒரு ப்ரியாரிட்டி மாதிரி நமக்கும் ஒன்று கிடைக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்துட்டு டிவியில் நமக்கு நிறையாவே இருக்குது. 2021 வந்துட்டு பேண்டமிக்கில் இருந்த போதும் வந்துட்டு நம்மளால் எட்ட முடியாத விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வீட்டிலும் நம்ம வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த ஒரே ஒரு விஷயம் வந்து தொலைக்காட்சி தான். நமக்கு எப்படினாலும் உடனே கிடச்சிருது நமக்கு. அது மூலமாக நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பிள்ளைகளுக்கும் அறிவுரைகள் சொல்கிறதுக்கு இதை பார்த்தோம்னா சரி இப்படி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கோங்க சொல்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ டிவி வர வந்து நாட்டு நடப்பில் உள்ளலாம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம், நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் உள்ள முதல்ல அந்த மாதிரி நமக்கு எதுவும் தெரிஞ்ச கிடையாது. இப்போ டிவி மூலியம்தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். அரசியலாக இருக்கட்டும், நம்ம மற்ற பொது வாழ்க்கை எதுவுமே நல்லது கெட்டது எதுவும் மருத்துவம் இந்த மாதிரி எல்லாமே எல்லா விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். டிவி பார்த்தே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் 1, 2, 3 ஆனால் அவனா அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், அதனால ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து டிவிலேயே மும்மரமாக இருக்கனால வீட்டில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்குறதுல நிறைய ஆக்சிடென்ட்ஸையும் நம்ம பார்க்குறோம். குழந்தைங்கள்லாம் தண்ணியில் விழுகிறது அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். தெரியாத விஷயங்கள் எல்லாம் கற்றுக்க முடியுது. ஆனால் வந்துட்டு சில சீரியல்ஸுக்கெல்லாம் நம்ம அடிக்ட் ஆகிடுறோம், அதனால கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது. மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி நீங்கள் தான் போய் மக்களாக இறங்கி வேலை செய்கிறீங்க. அது மூலமாக தான் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் மற்ற ஹெல்ப்பும் பண்ணுறோம். இப்போ வெள்ளமே ஃப்ளட்டே வந்தாலும் சென்னை ஃபுல்லாலும் வந்தாலும் உங்கள் நியூஸை பார்த்துட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுறோம். சீரழிக்கக்கூடிய வகையில் தான் இந்த தொலைக்காட்சி இன்றைய தாக்கத்தை வந்து பெரிதும் ஏற்படுத்துது. இந்த உலகம் முழுவதும் நடந்த அனைத்து செய்திகளையும் நாம் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. மொபைல் ஃபோன் எதாவது தேவையில்லை அப்படிங்கிறாங்க, எல்லாமே ஒரு லிமிட் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே வந்து நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி தான் டிவியும். மழை பெய்யுது எல்லாமே அப்டேட் பண்ணுறாங்க, கரெக்டாக அப்டேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் ஃபேக்காக மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. போய் தேடி எடுத்து படிக்கிறத விடையுமே ஒரு தொலைக்காட்சி அவங்க வந்து செவி வழியாக கேட்கும்போது வந்து அதோடய விஷயம் வந்து ஈஸியாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க.